Hello friends, nammaloada channel la idvaraikku nama polity oda previous year question series previous year na romba palasa kuda illa latest adhaadu inda 2023 la nadandha series nama vandu appadiye paathittu vandirukkom idvaraikku oru 7-8 videos potaachu so idha vandu neenga paakada aalunga poittu keela neenga description la irukum poi eduthu neenga paathukalam indha mari nama vandu approach pandrappa questions nammalku vandu way of and attending the ஆன்ஸ் க்வெஷ்சன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறோம் நீங்கள் கண்டிப்பாக இதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்க இந்த 23ல இனி நடக்கக்கூடிய எல்லா டிஎன்பிஎஸ்சியுமே நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா எல்லாமே இதே மாதிரி பேட்டர்ல தான் மோஸ்ட்லி கேட்டிருப்பாங்க முக்கியமான எக்ஸாம்ஸ்க்கு குரூப் 1 அந்த மாதிரி கொஞ்சம் ஹை லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அதை நம்ம ப்ரிடிக் பண்ண முடியாது பட் அதர் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே நம்மளோட சீரீஸ் எடுத்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்ல தான் வந்துட்டு இருக்கும் ஸோ நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாலே டெஃபினட்டாக நம்ம வந்து மார்க் வந்து நிறையவே ஸ்கோர் பண்ண முடியும் இன்னைக்கு ஒரு க்வெஸ்சன் பேப்பர் வந்து நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு என்ன எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் ஸோ 2023ல நடந்ததா ஸோ அதை நம்ம பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க With reference to reference to devices of parliamentary proceedings, which one of the following statement is correct? அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது பாராளுமன்ற அந்த முறைகள் அந்த ப்ரொசீடிங்ஸ் நடக்குது இல்லையா ஸோ அதுல என்னென்ன அந்த நடவடிக்கைகள்ல வந்துட்டு எது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ முதல்ல வந்து பாராளுமன்றம்னா என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ தமிழ்ல பாராளுமன்றம் சொல்லுவாங்க இதே ஸ்டேட்ல இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஸ்டேட் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிக்குவோம் ஒரு படத்துல காமெடி கேட்பாங்கல்ல நீங்க ஓட்டு போட்டிருக்கோம் சார் அப்படிம்பாங்க எந்த எலெக்ஷன்ஸ்க்கு எம்பியா எம்எல்ஏவா கவுன்சிலரா இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளுக்கு இன்னும் நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸோ வந்து பாத்தீங்க பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு போறவங்க சென்ட்ரலுக்கு போறவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள நம்ம எம்எல்ஏ சொல்லுவோம் சோ ஸ்டேட்ல உள்ளவங்க இவங்க ஓகேங்களா இதுல வந்து எல்லா எம்எல்ஏவும் மினிஸ்டர் ஆயிட்டாங்களா இல்ல எல்லா எம்பியும் மினிஸ்டரா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது அதுலயும் சில இருக்கு நம்ம பின்னாடி வரப்ப பாக்கலாம் கிளாஸஸ்ல நான் எல்லாம் நிறைய டீடைல்லாம் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த டவுட்ஸை வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த பாராளுமன்ற முறைகள்ல இருக்கக்கூடிய என்னென்ன வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல் அவர் வந்து அதுல இருக்கக்கூடியது வந்து பூஜ்ய நேரம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு இருக்காங்க ஜீரோ அவர் பூஜ்ய நேரம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு சிறப்புரிமை தீர்மானத்தின் நோக்கமானது குறிப்பிட்ட அமைச்சரை கண்டனம் செய்வதற்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நான் அதனாலதான் சொன்னோம் இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் தமிழ்ல வந்து தெரிஞ்சுக்கிறத விட இங்கிலீஷ்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெட்டரா புரியும் இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் டஃபா இருக்கு ஸோ அதனாலதான் தமிழ்ல படிக்க சொல்றோம் ஸோ பிரிவிலேஜ் மோஷன் பத்தி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து காலிங் அட்டென்ஷன் மோஷன் கவன ஈர்ப்பு தீர்மானம் அதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ராஜ்யசபாவை வந்து எங்க அப்படின்னாக்க நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அதாவது நம்ம இதை அடிக்கடி பார்ப்போம் இல்லையா மாநிலங்கள் நடக்கு நம்பிக்கை இல்லா தீர்மானம் நியூஸ்ல போடுவாங்க இப்ப கூட லேட்டஸ்டா வந்துட்டு மகாராஷ்டிரால நடந்தது நிறைய ஸ்டேட்ல நடந்துட்டே இருக்கும் சோ அதை பத்தி கேட்டிருக்காங்க இப்ப இதுல வந்து என்னன்னாக்க இது கரெக்ட் அப்படின்றத சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதுல என்னென்ன இதெல்லாம் அப்படிங்கறத கொஞ்சம் பாத்துடலாம் பாத்துட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க பாராளுமன்றம் நடக்குது இல்லைங்களா சோ பாராளுமன்றம் வந்து எத்தனை தடவை வந்து வருஷத்துக்கு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா வந்துட்டு ஒரு 4 தடவை வந்து பாராளுமன்றம் நடக்கும் ஓகேங்களா செஷனா பிரிச்சிருப்பாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம் ஆண்டை பிரிப்போம் இல்லையா 4 ஆண்டா பிரிப்போம் குவார்ட்டரா Q1 Q2 Q4 பிரிக்கிறோம் இல்லையா அதே மாதிரிதான் இதுவும் நடக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நடக்கிறது பட்ஜெட் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நடக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இது வந்து அந்த பிப்ரவரி டு மே அந்த டைம்ல நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இதுக்கு அடுத்து நடக்கக்கூடியதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க சம்மர் அந்த டைம்ல எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இது பண்ணிக்கலாம் சம்மர் செஷன் சொல்லலாம் ஓகேங்களா சோ சம்மர் செஷன் இல்லைன்னாக்க வந்துட்டு இந்த மாதிரி பேர்ல சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னாக்க அடுத்த பீரியட் நடக்கிறத வின்டர் செஷன் அப்படின்றத சொல்லுவாங்க ஓகேங்களா
இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பார்லிமெண்ட்டை பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். பார்லிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக செஷன்ஸ் நடக்கும், ஓகேங்களா, கூட்டத்தொடர் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். மொத்தம் 3 செஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நடக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடியது பார்லிமெண்ட்ல 3 செஷன்ஸ் நடக்கும். ஒன்று வந்துட்டு பட்ஜெட் செஷன் பாங்க, தமிழ்லையும் பட்ஜெட் அப்படின்னே சொல்லுவாங்க, பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படிம்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. மான்சூன் அப்படின்னாக்கா பருவகால கூட்டத்தொடர் அப்படின்னு கூட சொல்லலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வின்டர் செஷன் அப்படிம்பாங்க. வின்டர் அப்படிங்கிறது குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிம்பாங்க. இது எல்லாத்துலயும் செஷன் செஷன் இங்க வரும். சோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, அந்தந்த காலங்கள்ல நடக்கும். சோ பார்லிமெண்ட்ங்கிறது சோ வருஷத்துக்கு 3 தடவை கூடுவாங்க, வேற வேற காரணங்களுக்காக வேற வேற வேலைகளுக்காக ஒவ்வொரு டைமும் கூட்டிட்டு இருப்பாங்க. சோ இதை நம்ம இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சோ இதுக்காக கூடுறதுதான் அந்த செஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி செஷன் கூடுறப்போ சோ அதுல இருக்கக்கூடிய அந்த என்னென்னலாம் பண்ணுவாங்க வேலைகள் அப்படிங்கறத நம்ம பார்லிமெண்ட் அப்படிங்கறத பாலிட்டியில ஒரு இதுவாவே இருக்கும். லக்ஷ்மிகாந்த்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளியரா கொடுத்துருப்பாங்க. சோ அதை படிச்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இதை அட்டன் பண்ண முடியும். நம்ம ஒரு சின்னதா அதை பாத்துடலாம். சோ அதுல வந்து குவெஸ்டின் ஹார் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும், ஓகேங்களா, கேள்வி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே செஷன் தொடங்கினோடனே என்ன இருக்கும், முதல் 1 hour வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கேள்வி நேரமா தான் இருக்கும். முதல் 1 hour வந்துட்டு குவெஸ்டின் ஹாரா தான் இருக்கும் அது, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஹார் எவ்ரி பார்லிமெண்டரி சிட்டிங் எப்பெல்லாம் அவங்க உட்கார்றாங்களோ அப்பெல்லாம் இது இருக்கும். இதுல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க 3 விதமான கேள்விகள் கேட்க முடியும். ஒன்னு வந்துட்டு ஸ்டார்ட் க்வெஸ்சன். ஸ்டார்னா ஒண்ணு இல்ல, நம்ம இந்த ஹாஷ் யூஸ் பண்ணோம் இல்லையா, இது மாதிரி சொல்லுவாங்க. சோ ஸ்டார்ட் க்வெஸ்சன் அப்படிம்பாங்க, இல்லைனாக்கா அன்ஸ்டார்ட் க்வெஸ்சன்ஸ் சொல்றாங்க. மூணாவது வந்து ஷார்ட் நோட் க்வெஸ்சன் சொல்லுவாங்க. ஸ்டார்ட் க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாகவும் அன்ஸ்டாருக்கு ஒரு மாதிரியும், அதே வந்து ஷார்ட் நோட்டீஸ்க்கு நோட்டீஸ் கொடுத்து சில காரண ஒரு டைம் பீரியடுக்குள்ள கொடுக்கணும், இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஷன்ஸ். ஸோ இங்க வந்து க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து 0 hour கேட்டிருந்தாங்க. ஸோ அது தவறு இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படிம்பாங்க. ஸோ ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா பேர்லேயே இருக்கு இல்லையா, யாராவது ஒரு மினிஸ்டர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அந்த பார்லிமெண்ட்ரியோட ப்ரிவிலேஜஸ் ப்ரிவிலேஜஸ்னா ஒன்றும் இல்லை, அந்த ஒரு அவங்களுக்குன்னு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பவர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எம்பிக்கு ஒரு எம்எல்ஏக்கு ஒரு மினிஸ்டர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பவர், ஸோ அதை வந்துட்டு அவங்க வந்து பிரீச் பண்ணாங்க அப்படின்னாக்க இந்த மோஷனை வந்து கால் பண்ணுவாங்க, பண்ணி அவங்க மேலே வந்துட்டு ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. அதை சொல்றதுக்கானது தான் இந்த மோஷன். இதே காலிங் அட்டென்ஷன் மோஷன் அப்படின்னாக்க இது வந்து என்னன்னாக்க கவன ஈர்ப்பு தீர்மானம்னு தமிழில் நம்ம சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னாக்க பேர்லேயே இருக்கு இல்லையா கவன ஈர்ப்பு அப்படிம்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு பப்ளிக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அர்ஜென்ட் மேட்டரோ அந்த மாதிரி டைம்ல இதை வந்து கொண்டு வருவாங்க. இப்போ வந்து கொரோனா பீரியட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நம்ம மக்களுக்கு ஒரு முக்கியமான சட்டம் கொண்டு போகணும், அவங்கள்ட்ட நம்ம வந்து விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும், அந்த மாதிரி டைம்ல இதெல்லாம் வந்து செய்வாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இது என்ன அப்படின்னாக்கா நம்பிக்கை எல்லா தீர்மானம் அப்படிம்பாங்க. இது நம்ம நிறைய நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இது போடுறப்ப தயவு செஞ்சு வந்து பாருங்க, நம்மளோட கவர்மெண்டே வந்துட்டு சன்சத் டிவி அப்படின்னு சொல்லி சேனல்னு சொல்லி இருக்கு, யூடியூப்லயும் அது வந்து இருக்கும். சோ அதுல போனீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி இந்த பாராளுமன்ற ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு லைவாவும் காட்டுவாங்க. முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும், நிறைய ஹிந்தியில இருக்கும், பிளஸ் வந்து இங்கிலீஷ் வேர்ஷனும் நம்மளுக்கு கிடைக்கும். சோ அதை பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து புரியும் யாரு என்ன பேசுறாங்க, எந்த மினிஸ்டரு, சோ ஸ்பீக்கர் எப்படி பேசுறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம அதுல இருந்து நம்ம எடுத்துக்க முடியும். சோ அது பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நோ கான்ஃபிடன்ஸ்ங்கிறது என்ன, சோ வந்து ஆளுங்கட்சி வந்து ஆளுங்கட்சியா இருந்து அவங்க வந்து பதவியில் இருக்கிறதுக்கு காரணமே என்ன சொல்லுவோம், மெஜாரிட்டி தான் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அவங்களோட அந்த மெஜாரிட்டியை காமிச்சாதான், பெரும்பான்மையை காமிச்சாதான் அவங்க வந்து ஆட்சியில இருப்பாங்க, முதலமைச்சரோ இல்ல வந்து பிரைம் மினிஸ்டரோ. சோ அப்ப அவங்க மேல வந்து அந்த அதை திருப்பியும் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு ஸ்பீக்கர் வந்து சொல்றாங்க, இல்ல வந்துட்டு இந்த மோஷன் பாஸ் பண்றாங்க அப்படின்னாக்க அந்த டைம்ல வந்துட்டு அவங்க அதை மறுபடியும் நிரூபிக்கணும். இது நம்ம நிறைய ஸ்டேட்ல நடந்துகிட்டே இருக்கும், நம்ம பார்த்திருப்போம். சோ இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா இந்த க்வெஸ்சனை வந்து ஈஸியா இது பண்ண முடியும். இதே மாதிரி வந்து இன்னும் நிறைய மோஷன்ஸ் இருக்கும், ப்ரிவிலேஜ் மோஷன் சொன்னமா, இந்த மாதிரி வந்துட்டு இன்னும் டிஃப்ரெண்ட் ஒரு 5-6 மோஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் இந்த க்வெஸ்சன் கேட்டுட்டாங்க இந்த வருஷம். அப்போ அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் வந்து நம்ம என்னென்னன்றதா கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் லாஸ்ட் ஆப்ஷனில் கூட என்ன சொல்லியிருப்பாங்க, லோக்சபா தான் வந்து இதை கொண்டு வர முடியுமே தவிர ராஜ்யசபா கொண்டு வர முடியாது, அதனால தான் இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஸோ வந்துட்டு ராஜ்யசபாவோட இதெல்லாம் வந்துட்டு நம்ம அது வரப்போ அந்த அதுக்கோட பவர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த காமன் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எந்த ஆர்டிகல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ், அதாவது வந்து சிறப்பு அனுமதி மனு வந்து எது கொடுக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க.
ஆர்டிகல் 136 அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 136 அப்படிங்கிறது ஸ்பெஷல் பவர், ஸ்பெஷல் லீவ்ஸ் கொடுக்கறதுக்கு, அப்பீல் பண்றதுக்கு, ஏதாவது ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்து மேல்முறையீடு செய்யறோம் இல்லையா, ஸோ அதை செய்யறதுக்கு வந்து இது கொடுக்குது. இதே வந்து மீதி இருக்கிறது 32 இருக்கும். 32 வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம சட்டமேதை அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஹார்ட் அண்ட் சோல், கரெக்ட். ஸோ இது வந்து நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ ஹார்ட் அண்ட் சோல்னு சொல்லக்கூடிய நம்மளோட கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் ஓகேங்களா, அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் முறை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இது யாருக்காக உள்ளது, சுப்ரீம் கோர்ட்டுக்காக உள்ளது. இதே வந்துட்டு இதே சேம் வந்து ஹை கோர்ட்டுக்கு என்ன வரும், ஹை கோர்ட்டுக்கு 226 வரும். அந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஈஸியா ரெண்டு ஆப்ஷனை ஒமிட் பண்ணிடலாம், இது தெரிஞ்சதுதான். ஸோ மீதி இருக்கக்கூடியதுலதான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரணும். ஸோ 39 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, பாராளுமன்றம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்களோட அந்த ரிட்ட வந்து விசாரிக்கிறதுக்கோ இல்ல வந்து இந்த மாதிரி ஆர்டர்ஸ் அந்த விஷயத்துல வந்து கொடுத்துடக்கூடிய அதிகாரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு தெரியும், அப்ப நம்ம எல்லா ஆர்டிகளுமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவையில்லை. பட் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா தான் கேக்குறாங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா தான். ஸோ அதுல வரப்போ அதுக்கு ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம எடுத்து ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பாக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் பார்த்தாச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டு ஏஜென்சி விச் கண்டக்ட்ஸ், அதாவது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தும் அமைப்பு யாரு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், மாநில தேர்தல் ஆணையம். ஸோ நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க தேர்தல் அப்படிங்கிறது எது மூலியமா நடக்குது, தேர்தல் ஆணையத்து மூலியமா நடக்குது ஓகேவா, எலெக்ஷன் கமிஷன் மூலியமா நடக்குது, எலெக்ஷன் கமிஷன் மூலியமா நடக்குது. ஸோ இது வந்து ரெண்டா பிரியுது, ஒன்று வந்துட்டு சென்ட்ரல்ல இருக்கக்கூடியது, அதுக்கு தனியா கமிஷனர்ஸ் இருப்பாங்க. இதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா கொடுத்துட்றாங்க, ஏன்னா சென்ட்ரலே எல்லாத்தையும் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ நம்ம இந்தியால இப்ப 28 ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸோ 28 இந்த ஸ்டேட் கமிஷனர்ஸ் வந்து இருப்பாங்க. சென்னையில கூட நம்மளோட மாநில தேர்தல் ஆணையம் இருக்கு, நம்ம அந்த இடத்த வந்து தாண்டி போகாம இருந்திருக்கவே மாட்டோம் எல்லாருமே. கோயம்பேடு இருக்கு இல்லையா, ஸோ கோயம்பேடுல நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும், அதான் நம்மளோட தேர்தல் ஆணையத்தோட நம்ம ஹெட் குவார்டர்ஸ். ஸோ அது வந்து நாட்டோட எங்க ஹெட் குவார்டர்ல எங்க இருக்குமோ அங்கதான் வந்து அது இருக்கும். ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த அதிகாரிக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா எலக்ட்ரல் ஆபீசர்னு சொல்லுவாங்க, சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் இதுல இருப்பாங்க. அப்ப இது மாதிரி கேட்டுட்டாங்க அப்படின்னாக்க நம்ம என்ன பார்க்கணும், நம்ம இவ்வளவு நாள் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரியே தான், ஃபர்ஸ்ட் அதோட ஆர்டிகல் என்ன பார்ட் என்ன அது நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ 15 இப்படின்னா டக்கு நம்ம மறந்துருவோம் இல்லையா, பக்கத்துலயே போட்டு வச்சுக்கிறது நல்லது. பார்ட் எப்போதுமே இப்படிதான் நம்ம எழுதுவோம். ஸோ 334ல இருந்து 24 வரைக்குமே வந்து இருக்கு. ஸோ இதுல அந்த 243K ஒன்னுலையும் 2லையும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நம்ம லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்த அதிகாரி தான் நடத்தணும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி அவங்களுக்கான அதிகாரம் என்ன, அப்பாயின்மெண்ட் எப்படி பண்றது, எல்லாமே அதுல சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல, எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க செகண்ட் ஏஆர்சி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஏஆர்சினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நிர்வாகத்தை சீர்திருத்தத்திற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு குழு. ஸோ இது வந்து 3 கமிஷன் இருக்கும். ஸோ அதுல இந்த 2வது கமிஷன்ல இந்த மாதிரி நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ன்றது கொண்டு வரணும், ஒரு கமிஷனர் அதுக்கு வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும், அதுவும் வந்து அவங்க கொலீஜியம் மூலமா பண்ணி கவர்னர் பண்ணணும். ஏன் கவர்னர் வருது ஸ்டேட் அப்படின்னாக்க அதுல எல்லா அப்பாயின்மெண்ட்டுமே யார் பண்ணுவா, கவர்னர் தான் பண்ணுவாங்க. இதே சென்ட்ரலா இருந்தா யார் பண்ணுவாங்க, அங்க வந்துட்டு பிரசிடென்ட் பண்ணுவாங்க இல்லையா. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ இவங்க தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களுக்கான அனைத்து வேலைகளையும் ப்ரிப்பேர் பண்றது, இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ எலெக்ஷன் கிட்டக்க வருது அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து போல் லிஸ்ட் தயார் பண்ணுவாங்க, நம்ம பேரை இணைக்கிறது ஏற்கிறது இதெல்லாம் முன்னாடியே பண்ணிடுவாங்க இல்லையா. இந்த மாதிரி அனைத்து வேலைகளையும் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் தான் இருப்பாங்க. அவங்க எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. ஸோ அதை பத்தி தான் இப்ப கேட்டிருக்காங்க. அவருக்கு பேர் வந்துட்டு சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்ல சொல்றப்போ எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ்ல நம்ம பாத்துக்கணும், சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்க நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல சொல்லிட்டேன். ஸோ கமெண்ட்ல நம்மளோட ஸ்டேட்டுக்கு இப்ப யாரு வந்துட்டு சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸரா இருக்காங்க, அப்புறம் வந்துட்டு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் யாரு, ரெண்டு போஸ்டிங் இருக்குது, ஒன்னு வந்து எலக்ட்ரல் ஆஃபீஸர், இன்னொன்னு எலெக்ஷன் கமிஷனர், அது ரெண்டையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்ப என்ன ஆகுனா நீங்க போய் தெரிஞ்சுப்பீங்க, அவரை நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க,
நம்ம நியூஸ்ல எல்லாம் அடிக்கடி வருவாங்க. சோ ஒரு எலெக்ஷன் நடக்குதுனாலே இவங்க எல்லாம் தான் எப்போதுமே அந்த ஒரு முக்கியமான ஆளா இருப்பாங்க. சோ டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து வருவாங்க. சோ இப்படி வந்துட்டு நம்ம ஃபுல்லா வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஆர்டிகல்ஸ் படிக்கிறதும் ஈஸி ஆயிடும். சோ அடுத்த க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, இது எத்தனை தடவை கேக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. திருப்பி திருப்பி வந்துட்டு ப்ரீயாம்பிள் கேட்கறாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கேட்கறாங்க, அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேட்கறாங்க. ஸோ அதை வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல அதோட என்னென்ன விஷயங்கள்னு கேட்டிருக்காங்க. ப்ரீயாம்பிள் அப்படின்னா முகவுரை சொல்லுவோம் இல்லையா, முகவுரை இல்ல முகப்புரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், ஸோ அது வந்து டியூட்டி ஆஃப் த ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து யார் பண்ணணும், பார்லிமெண்டா பண்ணணும் இல்லை, யார் பண்ணணும், நம்ம பண்ணணும். ஸோ சிட்டிசன்ஸோட டியூட்டி தான் நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டி. இதே வந்துட்டு நாட் பாட்டுன்னு எப்போ சொல்லியிருப்பாங்க, பெருபாரி கேஸில் வந்து நாட் பாட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை திருத்தி 73 நம்ம நிறைய பார்த்துருக்கோம், கேசவன் அந்த பாரதி கேஸில் வந்து இல்லை இது வந்து பாட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. சோ மீதி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா டியூட்டி ஆஃப் த ஸ்டேட், எஸ் கரெக்ட். சோ டிபிஎஸ்பி இன்னொரு வார்த்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். வெல்ஃபேர் ஸ்டேட்னே இன்னொரு வார்த்தையில இங்கிலீஷ்ல சொல்லலாம். நான் நிறைய எடுத்திருக்கிறேன், பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ என்னன்னாக்க, ஒரு ஸ்டேட் ஸ்டேட்டுக்குமே நம்மளுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு எல்லாருமே வருவாங்க, மத்திய அரசு, மாநில அரசு, இது சார்ந்த எல்லா கான்ஸ்டியூஷனல் அமைப்புகள் எல்லாருமே வருவாங்க. ஸோ இவங்க எல்லாரும் மக்களுக்கு வந்து ஒரு பாலிசி மேக்கிங் பண்றப்பயோ இல்லை வந்து மக்களுக்கான திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரப்பயோ இது எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த நெறிமுறைகள். ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்டு நம்ம டியூட்டி ஆஃப் த சிட்டிசன் போட்டிருக்காங்க இல்ல இல்லையா. சோ இது இங்க மாறி வந்திருக்கு. இது யாரு, நம்மளுக்கான உரிமை சிட்டிசனுக்கு தான். ஆனா சிட்டிசனுக்கான என்ன, நம்மளுக்கான ரைட் இது இல்லைங்களா, நம்மளுக்கான உரிமை இது. சோ அதனால இதுவும் தப்பாதான் இருக்கு, ரெண்டு மட்டும்தான் கரெக்டா இருக்கு அப்படின்றது. சோ நம்ம இத டக்குன்னு ஒரு வேகமா போட்டோம் அப்படின்னா நிறைய வந்து மிஸ்மேட்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, அதை நல்லா ஒரு பொறுமையா படிச்சு பார்த்தோம்னா ரொம்ப கரெக்டா நம்மளால போட முடியும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுப்ரீம் கோர்ட்டோட அமெண்டிங் பவர் ஓகேங்களா. எந்த வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அடிப்படை உரிமைகள் மீதான அந்த நாடாளுமன்ற சட்டத்திருத்த அதிகாரத்தை வந்து சொல்லுது, எப்போ வந்துட்டு நம்மளால வந்து பண்ண முடியும், பார்லிமெண்டால வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல எப்போ வந்துட்டு திருத்தம் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, இது நிறைய பேர் தெரியும், தெரியலன்னா நான் சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஸோ கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மதகுரு, ஒரு மடாதிபதி அப்படின்னு சொல்லலாம், கேசவன் அந்த பாரதி அப்படிங்கிறவரு. ஸோ அவரோட நிலத்தை வந்து கேரளா ஸ்டேட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, அவங்களோட ஸ்டேட் வேலைகளுக்காக சம் ஏதோ ஒரு இதுக்காக லேண்ட் அக்யூசியேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, போய் கேஸ் போடுவார். கேஸ் போட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம என்னோடத வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நல்லா படித்தவங்களுக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த டைம்ல நம்மளுக்கு எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட் இருந்தது. கரெக்ட், 7 ஃபண்டமெண்டல் ரைட் இருந்தது. அதுல ஒன் ஆஃப் த ரைட் என்ன, நம்மளுக்கு இருக்கக்கூடிய சொத்துரிமை அப்படிங்கறதும் வந்து அப்ப வந்து ஒரு ரைட்டா இருந்தது, சொத்து நம்மளால வச்சுக்க முடியும். ஸோ அந்த இதுல அவர் போய் கேஸ் வந்து போட்டிருப்பாரு. இந்த கேஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க, லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை படிப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதை கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்பதான் கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10-15 வருஷமா வளர்ந்து வந்துகிட்டு இருப்போம். ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து நம்மளுக்குள்ளேயே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்பதான் வந்து ஹைகோர்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னாக்க, இல்ல முதல்ல ப்ரியாம்பிள் பத்தி படிச்சோம் இல்லையா அதுக்கு முன்னாடி க்வெஸ்சன்ல, அதேதான் ப்ரியாம்பிள் வந்துட்டு இதோட பார்ட். அதே மாதிரி ஆர்டிகல் 368 படி, ஆர்டிகல் 368 ஒன்று வரும் ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னாக்கா, அமெண்டிங் பார்லிமெண்ட்டுக்கு சட்டத்தை திருத்தக்கூடிய அதிகாரம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லயே கொடுத்துருப்பாங்க. அதுபடி எல்லா சட்டத்தையும் திருத்தலாம், ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்டை திருத்த முடியாதுன்ட்டு இவங்க கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. அப்பதான் வந்து இவங்க இந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா, வாதாடினதுக்கு இல்ல திருத்த முடியும், எப்படி திருத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேங்களா, அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அடிப்படை அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறாம, அடிப்படை அமைப்பு மாறாம நீங்க திருத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் வந்து ஓகேவா. April 24 நடந்திருக்கும் இந்த டேட். இவர் வந்து லேட்டஸ்டா லாஸ்ட் இயர்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா இவர் வந்து இறந்து போயிருப்பாரு. அதனாலயே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்போதுமே இம்பார்ட்டன்ட் தான். இப்ப கரண்ட் அஃபேர்லயும் வர்றதுனால இதோட க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு, அதைதான் கேட்டும் இருக்காங்க ஓகேங்களா. அப்போ இனி வர எக்ஸாம்ஸ்லயும் நிறைய இது கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி அதே பக்கத்துலயே நெக்ஸ்ட் க்வெஸ்சனே இதே இதை கேட்டு வச்சிருக்காங்க வேற மாதிரி. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, எந்த ஜட்மெண்ட்ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ப்ரியாம்பிளை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. ஒரே க்வெஸ்சன்ல
நம்மளுக்கு பாருங்க ஒரு இதை புடிச்சிட்டோம்னா ரெண்டு மார்க் அப்படியே சொல்லையா நம்மளுக்கு கிடைக்குது. அதை நம்ம தப்பா போட்டாலும் என்ன பண்ணுவோம், இதையும் தப்பா தான் போடுவோம். அதனால நம்மளுக்கு வந்து ஈஸியா நம்ம இதே மார்க் எடுத்துடலாம். சோ இந்த மாதிரி முக்கியமான கேசஸ் என்னென்ன இருக்கு அதை வந்து ஜஸ்ட் ஒரு பாத்துடலாம். இப்ப இதுல கொடுத்திருந்தா கேசவன் அந்த பாரதி கேஸ் நான் சொன்னேன் இல்லையா. சோ வந்து கோர்ட் வந்து டெசிஷன்ஸ் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க. முக்கியமா வந்துட்டு இது எப்பனாக்கு இந்த 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட பத்தி தான் எடுத்திருப்பாங்க. அவங்க எடுத்தது வந்துட்டு பண்ண முடியும், பேசிக் ஸ்ட்ரக்சர் மாத்தாம அவங்க வந்து பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க 1973ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா பெருபாரி யூனியன் கேஸ் அப்படிம்பாங்க. பெருபாரி யூனியன்றது வந்து என்னன்னா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த பெருபாரிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பெருபாரியில வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ப்ரியாம்பிள் வந்துட்டு நாட் அ பார்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதையும் மேல வந்து திருத்திருப்பாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 1(3)(c)ல வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா இந்த நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க இந்தியா இருக்கு இல்லையா, இந்தியாவில இருக்கக்கூடிய நம்ம வேற ஏதாவது ஒரு நாட்டோட பகுதியை நம்மளால இணைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பின்னாடி வந்து திருத்திருப்பாங்க, நம்மளால இணைச்சிக்க முடியும். சோ அதை பத்தினதுதான். அதே மாதிரி ஆர்டிகல் 368 பத்தி சொல்லியிருப்பாங்க, என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறத இதுல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க கோலக்நாத் கேஸ், கோலக்நாத் கேஸுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க பார்லிமெண்ட் வந்துட்டு எந்த ஃபண்டமெண்டல் இதுல இருக்கக்கூடிய வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து கான்ஸ்டியூஷன்ல நம்ம வந்துட்டு இது மாத்த முடியாது, என்னென்னலாம் தேவையோ அதை அப்படியே தான் வச்சிருக்கணும், பேசிக் செக்ஷனா மாத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஸ்ஆர் பொம்மாய் கேஸ் இதுவும் ரொம்ப முக்கியமான கேஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இவர் யாரும் இல்லை, நம்ம கர்நாடகாவில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிஎம் இருந்தார் இல்லையா பொம்மாய் அப்படின்னு சொல்லி, பசவராஜ் பொம்மாயின்னு இருந்திருக்காருல, அவரோட அப்பா தான் எஸ்ஆர் பொம்மாய். ஸோ அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னாக்கா அவரோட ஆட்சியை வந்து கலைச்சிருப்பாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து கலைச்சிருப்பாங்க. அவர் போயிட்டு இல்லை இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டேட் அசம்பிளியில பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு இனிமே வந்து ஸ்டேட் அசம்பிளியில பண்ணக்கூடாது, பிரசிடென்ட்க்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கு, கவர்னர் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஸ்டேட் எமர்ஜென்சி இருக்கு இல்லையா அது மூலியமா பண்ணியிருந்திருப்பாங்க, அதனால வந்து அதுக்கு இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம முக்கியமான ஒரு 10 கேஸ் தான் வரும். நம்ம இது வரைக்கும் பார்த்த சீரீஸ்லயே நிறைய கேஸ் பார்த்துருப்போம் எல்லாத்தையுமே, ஓகேங்களா. அந்த கேஸ் இயர் அதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப நிறைய மார்க்ஸ் வாங்க முடியும். இது இல்லை எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எல்லாத்துலயுமே வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியானது தான் கேட்டிருந்தாங்க, ஏன்னா இவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் பேப்பர் வந்து நிறைய இருக்குது. ஆனா முக்கியமான பேப்பர் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த கூட நிறைய அதர் குரூப் 1 ஸ்டாண்டர்ட் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பாலிட்டி வந்து 15 க்வெஸ்சன் கிட்ட நியர் கேட்டிருப்பாங்க, 10-15 க்வெஸ்சன். ஸோ அந்த அளவு ஒரு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் இது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ரொம்ப பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த இனிஷியேட்டிவும் எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தயவு செஞ்சு வந்து நீங்க கேளுங்க, இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இல்ல நான் இந்த எக்ஸாம்ஸ்க்கே படிக்காட்டி கூட இதெல்லாம் வந்து அவங்க அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த சப்ஜெக்ட் மட்டும் நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து சிட்டிசன்ஸும் நம்மளுக்கு என்ன உரிமை இருக்கு, என்னென்னலாம் இருக்கு விஷயங்கள், என்னென்னலாம் இந்த அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்குது அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க இந்த சீரீஸை நம்ம கண்டினியூஸா பாத்துக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு ஒரு நல்ல வீடியோல நம்ம திரும்பி பார்க்கலாம், ஓகேங்களா. நன்றி. உங்கள் வாழ்வை வளமாக்கு உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யுஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம், அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.